கர்த்தர் பிரசுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேம்ஸ் ரைட் என்ற பொறியாளர், அவர் ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் என்ற உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனத்திலே ஆராய்ச்சி பிரிவிலே வேலை செய்தார். மின் சாதனங்களிலே பயன்படுத்தப்படும் ரப்பர்களுக்கு பதிலாக செயற்கை ரப்பர் ஒன்றை தயாரிக்கும் முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருந்தார். ஓராண்டு இரண்டாண்டு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு கடைசியாக ஒரு பொருளை கண்டுபிடித்தார். அந்த பொருள் பார்க்க அழகாகவும் ரப்பருடைய முக்கால்வாசி பண்புகளை அடக்கியதாகவும் இருந்தது. ரப்பரை விட விலை குறைவாகவும் இருந்தது. எனவே இந்த பொருளை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி அந்த நிறுவனத்தின் தலைவருக்கு அவர் சொன்னார். அப்பொழுது அதை பலவிதமாக ஆராய்ந்தார்கள். இந்த பொருள் நல்ல பொருள்தான், ஆனால் இது மின்சாதனங்களை பயன்படுத்துவதற்கு ஏற்றதல்ல என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது இவர் ஜெபித்தார், ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் நான் ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் அமர்ந்து இன்றைக்கு எதையாகிலும் எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி தேடி அலைந்து கண்டுபிடித்த ஒரு பொருள், அது மின்சார பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல என்று சொல்லிவிட்டார்களே, அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டார்களே என்று சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அவர்கள் எல்லாம் கிண்டலாக, நீங்கள் கண்டுபிடித்த அந்த பொருளுக்கு சில்லி புட்டி அப்படின்னு பெயரிடுகிறோம். 2-3 ஆண்டுகள் கடினமாக உழைத்து கடைசியாக ஒரு சில்லி புட்டி என்ற ஒரு பொருளை இவர் கண்டுபிடித்திருக்கிறார் என்று நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் என்று கிண்டல் அடித்தார்கள். அப்பொழுது மின் சாதனங்களை உள்ளடக்கிய பொம்மைகள் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தினர் அந்த பொருளை பார்த்துவிட்டு, இது பொம்மைகள் செய்ய ஏற்றதாக இருக்குமோ என்று சொல்லி அதில் சிறிய பொம்மைகள் செய்து பார்த்தார்கள். அது மிகவும் பொருத்தமானதாக இருந்தது, ஆபத்தை விளைவிக்காதது, சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றது. உடைந்தாலும் பிள்ளைகள் அதை உள்ளே விழுங்கிவிட்டாலும் பெரிய அளவிலே ஆபத்து விளைவிக்காத ஒன்று. அது இப்படி பல நல்ல தன்மைகள் அதிலே இருந்தது. எனவே அந்த பொருளை அவர்கள் பொம்மைகள் தயாரிக்க பெரிய அளவிலே பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். உலகமெங்கும் 50 ஆண்டுகளுக்கு பெரும்பாலும் பொம்மைகள் எல்லாம் இந்த சில்லி புட்டி என்று சொல்லி அவர்கள் கிண்டல் அடித்த அந்த பொருளை கொண்டுதான் தயாரிக்கப்பட்டது. அதன் மூலமாக அந்த நிறுவனத்திற்கும் அதை கண்டுபிடித்த அவருக்கும் பெரிய புகழும் பெரிய அளவிலே பணமும் வந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், மற்றவர்களால் இகழப்பட்ட ஒன்றை கர்த்தர் தமது கரத்திலே எடுத்து பயன்படுத்துகின்றார். ஆம், நானும் கூட கர்த்தர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால்தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால்தான், அது நம்முடைய சாமர்த்தியம் அல்ல என்று சொல்லி கர்த்தரை சோதரித்தார். 1 கொரிந்தியர் 1:27-28, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆம், கர்த்தர் நம்மை பயன்படுத்த சித்தமானால் அவர் எந்த பொருளையும் எடுத்து பயன்படுத்தலாம். சிம்சோனின் கையிலே உலர்ந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து பயன்படுத்தினவர், 1 கொரிந்தியர் என்று சொல்லி இகழப்பட்டவர்களையும் தம்முடைய ஊழியக்காரர்களாக தெரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய ஆவியினாலே எடுத்து பயன்படுத்துகிறவர். அவருடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.